Hey guys, welcome to Food Throne channel. FTFA. வணக்கம் FTFA. இப்போ நம்ம எந்த கோவில் வந்திருக்கோம்னா அப்படியே எல்லாமே சிவனையே போற்றின்ற மாதிரி நம்ம வந்து சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஈசா டெம்பிள் வந்திருக்கிறோம். அது உலகத்திலேயே மிகப்பெரிய சிவன், வேர்ல்ட் ரெக்கார்ட். வேர்ல்ட் ரெக்கார்ட் ஸ்டாட்டு. ஸ்டாட்டுல வந்து சிலையில வந்து பெரிய சிலையா இப்போதைக்கு இதான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இருக்குது. ஈசா டெம்பிள் இந்த இடத்துல தான் வந்து அந்த தியானக்கூடத்தூர்ல இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்குது. இங்கதான் பின்னாடியே வந்து தியான கூடமும் இருக்கு. அந்த தியான கூடத்துக்கு உள்ள போலான்னு பார்த்தா நமக்கு வந்து டைம் கரெக்டா செட் ஆகாம போயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாவும் இல்லை நம்ம கொஞ்சம். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து சுத்தி வந்து மலைங்க அப்படின்னு பாருங்க. பின்னாடி சிவன் பின்னாடியும் மலை அப்படியே சுத்தினா ஃபுல்லா மலை. காதல் வேறு கம்பலே வந்து பல டன் இருக்கும் போல, கழுத்துல மாலை. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டே இருக்குது. இப்போ வந்து சுத்தி ஏதோ தூண் எல்லாம் போட்டிருக்காங்க, லைட் செட்டப் எல்லாம் இருக்கு. ருத்ராட்சம் வந்து ஒரிஜினலான்னு தெரியல, கிட்ட போய் பார்த்தா தெரியும். ஒரிஜினலா இருந்தா பெஸ்ட் தான், ஒரிஜினல் தான் நினைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் கோர்த்து கட்டியிருப்பாங்கன்னு தோணுது. லைட்டிங் போயிட்டு போது நம்ம இப்போ பேசிங்க. ஃபஸ்ட்டு வந்து காதில் இருக்கிற கம்மல் எல்லாமே பயங்கரமாக, நெத்தியில் வந்து ஒயிட் கலரில் நச்சுன்னு ஒன்று தூக்கிட்டு இருக்காங்க. சிவன் சொல்ல வேண்டியதில் எல்லாமே வேறு லெவல் தாங்க. ஜக்கி வாசுதேவ் அவர் தான் இப்போ பார்த்துன்னு வந்தோமா, ரொம்ப ஏதாவது கிராமத்தில் சுற்றினு ஒன் வே, ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ரோட்லாம் தாண்டி தாண்டி வந்தோம். எப்படியோ வந்து சேர்ந்துட்டாங்களாம். இந்த ஈசாவை கட்டினது வந்து ஜக்கு வாசுதேவ் கட்டினார். பயங்கரமான பொருட்செலவு பண செலவெல்லாம் செலவு பண்ணி பயங்கரமான ஒரு இதுவாக கட்டியிருக்காரு. இந்த இடத்துல வந்து கூட்டம் வந்து அவர் கர்நாடகா. பயங்கரமாக இருக்குது. ஃப்ரீயாக தான் விட்றாங்க. பைக் பார்க்கிங்லாம் காசு கிடையாது. எதுவுமே இல்லை. பேக் லக்கேஜ்லாம் வந்து சேஃப்டியாக வைக்கிறதுனா வைக்கலாம். அது மாதிரி இடமும் இருக்குது. உள்ளே வரத்துக்கு வந்து மாட்டு வண்டியில் தான் இட்டுன்னு வராங்க. ஆனால் இரும்பு மாட்டு வண்டி உள்ள ஆளுங்க தான் ஒரு 10 பேர் 20 பேர் வரதுன்னா மாட்டு வண்டியில் சூப்பராக உள்ளதுன்னு வந்துட்டு போகிறாங்க. இங்கே பொல்யூஷன் இருக்கக்கூடாதுன்றதுனால, பொல்யூஷன் சாரி, அது ஒரு பாரம்பரியத்தை வளர்க்குற மாதிரி நல்லா தான் இருக்குது. கோயம்புத்தூர் இருந்தாலும் கிரேட் தான், வேறு லெவலில் சீரியஸாக எல்லா இடமும் க்ளீனாக ஓரளவுக்கு வச்சுட்ருக்காங்க. மெயின்டைன் கூட நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. வாசல்லாம் சாணி தெளித்து கோலம் போடுறாங்க, நல்லா இருக்குது. ஈவினிங் டைமில் பார்க்கறதே அந்த ஸ்ட்ரீட்லாம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. வரும்போது ஒரு எப்படி சொல்கிறது, கலர்ஃபுல்லாக வந்த மாதிரி இருந்தது. கோயம்புத்தூர் உண்மையிலுமே கிரேட் தாங்க. சரி, நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அது வந்து உண்மையிலேயே வந்து ருத்ராட்சம் தான். அது வந்து கொஞ்சம் நாங்கள் கூட லாங் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கயிறாக இருக்குமோன்னு பார்த்தோம். ஆனால் வந்து ஒவ்வொன்றுமே ருத்ராட்சம், அவ்வளோ ருத்ராட்சத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க பக்கா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இந்த மாடுங்க இதுங்கெல்லாம் வந்து அந்த மாட்டு வண்டியில் இட்டு போகிறாங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு டைம் இட்டு போகிறதுக்கு 10 ரூபா போல இருக்குது. ஒருத்தருக்கு 10 ரூபா, ஒருத்தருக்கு 10 ரூபா. இன்னும் 10 பேர் ஆகிங்கன்னா 100 ரூபா போல இருக்குது. இன்னும் ஆஃபர் இருக்குமோ நான் தெரியல. ஆனால் இங்கே ஏதுக்கு அழிச்சாங்கன்னு ஒரு சிலர் சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அழிச்சாமல் தெரியல. விவசாயம்லாம் பண்ணுறாங்க, ஃபுல்லாக பண்ண விட்டுருக்காங்க, செடிங்களை வச்சுருக்காங்க. இந்த இதை கட்டுறதுனால வந்து, இந்த கோவில் கட்டுறதுனால வந்து இந்த இடத்துல இருந்த பல காடியை அழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து சீரியஸாகவே உண்மையாக சுற்றிங்க பாருங்கள், இந்த இடம் ஆல்ரெடி வந்து இந்த இடம் கொஞ்சம் விவசாயம் பண்ணி இந்த இடம் தான். அதாவது வந்து எப்படின்னா வந்து கவர்மெண்ட்டாக இருந்த இடம் நினைக்கிறேன். அதெல்லாம் விவசாயம் கரெக்டாக நடந்தது, எல்லாமே நடக்கிற விஷயம் அப்படி நடந்தது தான் இருக்குது. எக்ஸ்ட்ராவே கூட விவசாயிகள் கூட விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஓகே, நமக்கு தெரிஞ்ச வரையும் நல்லா இருக்குது. உள்ளே எப்படி இருக்குமோ நமக்கு தெரியல. உள்ளே உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தா வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மீட்டுங்க. ஓகே, FTFA, பாய்.
Tehaka ka hasam bhavatam annam nintanam chintiro.